வெல்கம் டு சமையல் சுப்பூர். ஆடி மாதம் இல்லைங்களா, அந்த மாவிளக்கு நிறைய போட்டிருப்போம். அந்த மாவிளக்கு வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது போல் செய்து கொடுத்தா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல பாருங்கள், மாவிளக்கு வந்து எடுத்திருக்கேன். இதில் நெய் போட்டு தான் நம்ம தீபம் ஏற்றிருப்போம். அந்த திரியும் அந்த கருப்பை ஒட்டியிருக்கு பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். ரெண்டு மாவிளக்கு எடுத்திருந்தேங்க, அதை வந்து மிக்ஸி ஜாரில் அப்படியே கையிலே போட்டு சேர்த்துருக்கேன். கூட வந்து கொஞ்சமாக தண்ணி, ரெண்டு சிட்டி அளவுக்கு உப்பு, ரெண்டு சிட்டி அளவுக்கு சமையல் சோடா ஆப்ப சோடா சேர்த்துருக்கேங்க. சேர்த்து அந்த வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிருக்கு, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். ஈவனாக நைஸாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கரண்டியில் எடுத்து விட்டோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னும் கூட கெட்டியாக வேணும்னா அரைச்சிக்கோங்க, தண்ணி கம்மியாக விட்டு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றி சுட போகிறோம். இந்த மாதிரி கரண்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு அப்பமாக சுட்டோம்னா லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு நாலு ஊற்றிட்டோம்னா அது வெந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாலு சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான தீயில் வச்சு காய வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி கலந்த மாவிளக்கில் வந்து வெறும் பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் சேர்த்து பிடித்த மாவிளக்கு. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டு சிட்டி அளவுக்கு ஆப்ப சோடாவும் உப்பு ரெண்டு சிட்டி அளவுக்கு சேர்த்தோம். உப்பு சேர்க்கும் போது நல்லா ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும், ஆப்ப சோடா சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட் பண்ணாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.